செய்தியாக பாமன் ரயில் பாலத்தில் அதிர்வு தன்மை குறித்து நவீன கருவிகள் மூலமாக ரயில்வே பராமரிப்பு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் பாலம் உறுதியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நூற்றாண்டுகள் கடந்து பாமன் ரயில் பாலத்தின் தூக்குத்திறன் மற்றும் அதிர்வு தன்மை போன்றவற்றை தென்னக ரயில்வே பாலங்கள் பராமரிப்பின் முதன்மை பொறியாளர் சுயம்புலிங்கம் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வுக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முதன்மை பொறியாளர் சுயம்புலிங்கம், பாமன் ரயில் பாலத்தில் முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரயில் பாலம் பாதுகாப்பாகவும் வலுவானதாகவும் இருப்பதாக தெரிவித்தனர். பாமன் ரயில் பாலத்தில் முதல்கட்டமாக வரும் ஜூலை மாதம் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28 கார்டர்கள் புதிதாக மாற்ற உள்ளதாகவும் அதன் பின்பு வரும் ஆண்டில் மற்ற கார்டர்கள் மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்டீல் கார்டர் வந்து மொத்தம் 146 கார்டர் இருக்குது. அந்த 146 கார்டர்ல 28 கார்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டியூ வருது. 28 கார்டருக்கு வந்து இப்போ ஒரு 6 crore ஒரு ஒர்க் சாங்ஷன் பண்ணியிருக்கோம். பண்ணி அரக்கோணத்தில் எங்கள் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பில் 2 கார்டர் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கார்டர் ரெடியான உடனே ஜூலையிலிருந்து அந்த ரீகார்டரிங் ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 28, 30, 35 ஸ்பேன் அப்படி மாற்றிட்டே இருக்கும். தட் இஸ் ஃபார் ரெகுலர் நார்மல் 40 அடி கார்டரை ஒன்ஸ் இன் 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் அப்படி மாற்றிட்டு. அதனால் பாலத்தை பொறுத்தவரையில் இப்போ வந்து ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல பாதுகாப்பாக நடக்கும். 10 நாட்கள் இந்த ஆய்வு தொடர உள்ள நிலையில் பாலத்தின் திறனை அதிகரிக்க 2 டன் எடை கூடுதலாக்கப்பட்டிருப்பதாகவும் முதன்மை பொறியாளர் சுயம்புலிங்கம் தெரிவித்தாா்.